ஹலோ, ஹாய், வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் பிரவீன். இதுதான் உங்கள் சிம்பிள் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நருட்டோவில் ரோட் டு நிஞ்சா அப்படின்ற ஒரு மூவி தான் வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். என்ன சடனாக மூவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 1000 வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஒரு 100 பேர் வந்து பார்த்தோம்னா பார்க்குறீங்க, லைக்கும் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒரு நாள் நைட்டு தூங்காமல் கூட ஒரு மூவியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மூவியும் வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வச்சு நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அடுத்தடுத்த மூவி பண்ணலாமா வேணாமான்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோ பார்க்கறது நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ஃபுல்லாக வந்து பார்த்தா இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்த அப்புறமா, அதாவது மூவி, இந்த மூவியை பாருங்கள். பார்த்து முடிச்ச அப்புறமா என்னோடய வாய்ஸ் ஒரு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேமிலி இந்த வருஷத்துக்குள்ளே 1 lakh சப்ஸ்கிரைபரை அடிச்சு ஆகணும். டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் முடியாதுன்றது ஒன்றும் இல்லைல்ல. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கே ஏதோ ஒரு இருட்டான இடத்து தான் காமிக்கிறாங்க. சம்மனிங் ஜூட்ஸு அப்படின்னு ஒருத்தன் சம்மனிங் போட லீஃப் வில்லேஜை பிச்சில் அடிச்சுட்டு போகும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னாடி வந்துருக்கிறது நைன் டெயில், அங்கே இருக்கிறது நைன் டெயில் பீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஊரை அழிச்சிடு அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்மனிங் பண்ண சொல்லிருப்பான். ஊர் மக்களெல்லாம் பிச்சில் அடிச்சுட்டு போக இந்த பக்கம் வந்து பார்த்தா மினட்டா குஷினா வந்து அப்படியே நருட்டோ பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நீ இங்கே இருக்கும்போது நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ குஷினா வந்து கட்டி பிடிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம மினட்டோ போக மினட்டோ தேங்க்யூ அண்ட் குட் லக் அப்படின்னு சொல்லி பார்த்தா குஷினா சொல்ல அந்த இடத்துல நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மினட்டோ சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த பக்கம் நைன்டெயில், இந்த பக்கம் மினட்டோ, ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிட்டு உன்னோட பவர் இன்கிரெடிபிளாக இருந்தாலும் இதுக்கு மேலே உன்னை நான் இந்த இடத்துல இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மினட்டோ சொல்ல அந்த பக்கம் நைன்டெயில் ஒரு அட்டாக் விட கரெக்டாக அந்த இடத்துல டைட்டில் போடுறாங்க, ரோட் டு நிஞ்சா நருட்டோ தி மூவி. அப்படியே டைட்டிலெல்லாம் போட்ட அப்புறம் ஏதோ ஒரு காடை தான் காமிக்கிறாங்க. என்னடா காடு அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா மானிட்டர் பண்ணிருப்பாங்க. சடனாக எல்லாரும் வந்திருக்க இந்த பக்கம் கக்காட்சி, அந்த பக்கம் சாக்குரா, எல்லாருமே வந்து பார்த்தா மறைஞ்சிருந்து எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா சிக்கமரோ நம்ம நிறைய பேரை கொண்டுட்டோமே, பட் எப்படி வந்து பார்த்தா இவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்கமரோ அந்த பக்கம் யோசிச்சிருக்கேன். எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ரோசிங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கே, யாரான்னு சொல்லி பார்த்தா நருட்டோ. எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நருட்டோ சொல்ல எல்லாரும் சேர்ந்து நருட்டோ பிறந்து கட்டிருப்பாங்க. யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் சாக்குரா இருக்க, இந்த பக்கம் கக்காஷி சிக்கமரோ கிட்ட, இதுதான் நம்ம கண்ணு கரெக்டான டைம், இப்போ அட்டாக் எல்லாம் ரெடி ஆகுங்கும் போது அந்த பக்கம் நருட்டோ வந்து பார்த்தா பிடிச்சி சோஜி இழுத்திருப்பான். டே பைத்தியக்காரா ஏன்டா இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோஜி வந்து பார்த்தா பவுலர் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி மாதிரி அட்டாக் பண்ணேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா ஷீனோவும் அட்டாக் பண்ணிருப்பான். அடுத்ததாக கீபா கொஞ்சம் பேர் அட்டாக் பண்ண போகிற வழியில் என்ன அட்டாக் வந்து பார்த்தா ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு நருட்டோ போயிருப்பான். இந்த பக்கம் லீ அண்டு காய் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. லீ இவங்களுக்கு யூத்தோட பவரை காமிப்போமா அப்படின்னு காய் சொல்ல இந்த பக்கம் வந்து பார்த்தா ஹூடான தான் காமிப்பாங்க. இந்த பக்கம் நெஜி, அந்த பக்கம் டென்டின், எல்லாரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கேன். நம்ம நருட்டோ அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு குகை இருக்கும், அங்கே தான் என் டேடி ஒர்க் பண்ணாலும் போது நம்ம சாக்குற மண்டையில குத்துவா ஏண்டா லேட்டு அப்படின்னு போது இந்த பக்கம் வந்து பார்த்தா சாய் அவரோட பீஸ்ட் க்ரோல் ஜூட்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணிருக்கேன். அங்கே இருக்கிறது டெய்லரா, அந்த பக்கம் வந்து பார்த்தா நருட்டோட கலை ஏதோ ஒரு கை பிடிக்கும். இது எனிமியோட ஜூட்ஸ்னும் போது எல்லாரும் வந்து பார்த்தா அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருவாங்க, கோணனும் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருவாங்க. கடைசியாக கோணம் தான் அங்கேருந்து போக இந்த பக்கம் யாருக்கும் எதுவும் புரியாது. எப்படி வந்து பார்த்தா இவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி செத்துருப்பாங்க, பட் திரும்ப வந்திருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் கக்காஷி சுனாடி கிட்ட ரிப்போர்ட் பண்ண அடுத்ததான் சுனாடி சிதுனா கிட்ட இந்த ஹேண்டை வந்து பார்த்தா ரிசர்ச் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொன்னாடி வச்சிருக்கேன். இந்த பக்கம் வில்லேஜில் கீபா, சோஜி, அதுக்கப்புறமா ஈனோ, சாக்குரா எல்லாரோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள புகழ்ந்து பேசியிருப்பாங்க. நான் அக்காட்சுக்கு மெம்பர்ஸ் வந்து டேஞ்சரானவங்க, அவங்களே பயந்து நீங்கள் ஓட வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டுருப்பாங்க. உங்களை ஜோனி லெவலுக்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு போது அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம நருட்டோ தங்கி தங்கி இருக்கேன். அந்த பக்கம் சாக்குராவோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சாக்குராவை பற்றி ஷேம் ஷேமாக சொல்லிட்டுருப்பாங்க. சாக்குரா நீ ட்ரெஸ்ஸை கூட வாஷ் பண்ண மாட்டேன், ஜோனினாவது வாஷ் பண்ண போடு கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிருக்கேன். இந்த பக்கம் சாக்குரா ஷேம் ஷேம் ஆகிடும், ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்தா அந்த இடத்துல நருட்டோ சமாதானப்பட்டு வருவான். உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குரா திட்டி அனுப்ப அடுத்ததான் சாயா நருட்டோ தான் வந்திருப்பாங்க. நம்ம நருட்டோ சாய்கிட்ட நீ என்ன ஜோனினாக போறே அப்படின்னு சொல்லி கேட்க இப்பொழுதுக்கு ஐடியா இல்லை நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சாயா அங்கிருந்து போயிருப்பான். பட் இப்போ வந்து பார்த்தோம்னா நருட்டோக்கு ரொம்பவே வந்து லோன்லியாக ஃபீல் ஆகும். சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா பேரண்ட்ஸோட ஜாலியாக விளையாட்டு இருப்பாங்க. பார்க்கில் பார்த்தாலும் பசங்கள்லாம் பேரண்ட்ஸோட இருப்பாங்க. நம்ம நருட்டோ ஸ்டோன் ஸ்டாச்சுவை பார்க்கும்போது அவன் அப்பா அம்மாவோட ஞாபகம் வரும், பட் அவன் கூட யாருமே இல்லை இல்லையா. ஸோ அவன் எப்பயுமே அலோன்லியாக இருப்பான். ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணுவான். அப்படியே வந்து பொறுமையாக அவனோட வீட்டுக்கு வந்து கதவை திறப்பான். கதவை திறந்துட்டு வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவனுக்காக காத்துட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற குப்பைங்க மட்டும்தான். அந்த நேரத்தில் நருட்டோக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வருவார், யாரான்னு சொல்லி பார்த்தா இருக்க செஞ்சு அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஜூனினா ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா, எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்க பசங்களை அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் இருக்க செஞ்சு பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுவார். இங்கே பா நீ மக்களை காப்பாற்றுறன்றதுக்காக உனக்கெல்லாம் நான் ஃபேவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா திட்டிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நருட்டோ சோகமாக இருப்பான். இங்கே பா நருட்டோ புரிஞ்சுக்கோ, உன்னோட அப்பா ஒரு கிரேட் ஒக்காகே, அவர் கெனின் சுனின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜூனின் ஆனார், அதுக்கப்புறம் ஒக்காகே ஆனார், அது மாதிரி நீர் அப்படின்னு சொல்லி சொல்ல
கூட இல்லாமல் ஸ்டாச்சில் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கம் நருட்டோ சொல்லிருக்கும்போது நருட்டோக்கு பிடிச்ச ரைஸ் கேக் வந்து பார்த்தா அங்கே இருக்காது. நருட்டோ ரைஸ் கேக் இல்லாமல் இந்த ராமன் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அந்த பக்கம் சொல்லிருக்கேன். என்ன உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கா நருட்டோ சண்டை போட்டிருப்பாங்க, இந்த அங்கே காசு எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அங்கே இருந்து போக அந்த பக்கம் வந்து பார்த்தா காசு கம்மியாக இருக்கும், பேலன்ஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கா செஞ்சு சொல்ல அப்படியே நருட்டோ சோகமாக நடந்து போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வெளியிருந்து சாக்கரோட வீட்டை பார்ப்பான், உள்ள வந்து சாக்கரோட மம்மி இதை பண்ணு அதை பண்ணாதுன்னு அட்வைஸ் கொடுக்க, மம்மி நான் உனக்கு சின்ன குழந்தைலன்னு சாக்கரோ வெளியே வருவா, வாங்க நருட்டோ இப்போ நம்ம டேட் போகிறோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போக, மா டேட்னா ஜாலியாக போனோம் போது கதை பிடிச்சி நம்ம சாக்கரோ நருட்டோ இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. கடைசியில் வந்து பார்த்தா பார்க் தான் வந்திருப்பாங்க, நம்ம சாக்கரோ அவங்க அப்பா அம்மாவை பற்றி வந்து பார்த்தா தப்பு தப்பா சொல்லணும், அதாவது அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தா அப்பா அம்மான்னு வெளியில் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கு, நம்ம நருட்டோக்கோ வந்து அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நருட்டோ நீ பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, இந்த இடத்துல சாஸ்கே இருந்தால் அவன் என்ன புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நருட்டோக்கு எதோ ஒன்று வந்து பார்த்தா ஸ்ட்ரைக் ஆகும். அந்த பக்கம் வந்து பார்த்தா மதரா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வர அந்த பக்கம் வந்துருக்கிறது யார் ஒப்பிட்டோன்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, நீ வந்து இதுக்கு மேலே தொல்லை பண்ணாதன்னு சாப்பிட சொல்ல இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒபிட்டோ சொல்லிட்டு ஒரு ஜூட்ஸ் போடுவான், கண்ணெல்லாம் கூசும். அடுத்த சீனே வந்து பார்த்தா நம்ம நருட்டோ சாக்குரா எங்கே போனால் மதுரா அப்படின்னு சொல்லி தேட்டிருப்பாங்க, அவன் ஒபிட்டோன்றது இப்போ வரையும் அவங்களுக்கு தெரியாது போல. நம்ம நருட்டோ வேக மோடி வந்து கீப்பா கிட்ட மதுரா இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்க, அந்த பக்கம் கீப்பா ஆ அப்படியா சரி சாப்பிட போலாமா, நம்ம வந்து அடே ஜோக் பண்ணாதரா அப்படின்னு நருட்டோ சொல்ல அக்கமார் வந்து கீப்பாவை கிடைச்சிருவான், டேய் உன்னை வந்து பார்த்தா நான் கொல்ல போறேன்டா, மூஞ்ச பக்கத்துக்கு பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு அந்த பக்கம் அக்கமார் வேக மோடிடும். இவங்க ரெண்டு பேருக்கும் சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு நருட்டோ கேட்க, அவங்க எப்பயுமே அப்படி தானே இருக்காங்க நருட்டோ அப்படின்னு சொல்ல, நம்ம என்னட்டா ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்களே என்ன டேட் பண்ணுறீங்களா, அவனை டேட் பண்ணுறேன் தெரிஞ்சால் நான் அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நின்ட்டா சொல்ல அமைதியாக இருங்க நருட்டோ முன்னாடி வந்திருப்பான், எதுக்காக அவளை இப்போ ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன் நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னட்ட கேட்க, ஷேடோ க்ளோனை போட்டு ஓடிருப்பான், இதை இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷீனோ சொல்லிட்டுருக்க, அந்த பக்கம் நருட்டோ சாக்குரா வேகமாக ஓட்டிருப்பாங்க, அங்கிருந்து ஓடி வந்த அப்புறமா நம்ம சாக்குரா ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோஜி அதுக்கப்புறமா சிக்கமரோ ஈனோலாம் வந்திருப்பாங்க, சோஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சாப்பிடலாம் வேணாம் கம்மியாக சாப்பிட்டா போதும்போது டே அட்லீஸ்ட் ஃபைவ் சர்வீஸாக சாப்பிட்றான் போது நான் பண்ணியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சோஜி கேட்டிருக்கேன், அமைதிருங்க கைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈனோ வந்து ஷை ஆகிட்டே சொல்லிருக்கேன், என்னையுமே சடனாக வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது மதுரா வந்த அப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாக்குரா சொல்லியிருப்பா. இந்த பக்கம் சிக்கமாரும் ஈனோ எல்லாருமே நீங்கள் எங்கள் கூட சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன எல்லாரும் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்கன்னு சாக்குரா சொல்ல வந்திருப்பான், நருட்டோ தடுத்துருப்பான், நீங்கள் தான் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, இங்கே பார் நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை காப்பாற்றினோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சோஜி காமிக்க, அந்த பக்கம் ஸ்டோன் ஸ்டாச்சுல சாக்குரோட அப்பா ஸ்டாச்சு இருக்கும், என் அப்பாவா அப்படின்னு சொல்லியிருக்க நருட்டோ எப்படி பாசிபிள்னு இருப்பான், என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்கே வர சாஸ்கே நீயா அப்படின்னு சொல்லி நருட்டோ இருக்க, ஏண்டா என் வில்லேஜில் நான் இருக்கக்கூடாதா என்னமோ கோஸ்ட்டாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா பாத் ஹவுஸ் தான் காமிப்பாங்க, நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே குளிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம என்னட்டா ஏய் நீ உன்னோட பாடியை காமியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ரக்டு லேடி மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த பக்கம் வந்து பார்த்தா ஷீனோ உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் வந்து பார்த்தா பூனை பற்றியா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீபா சொல்லிருப்பான், லயன்னா இப்படி இருக்கணும் போது டேய் நாய் மாதிரி குளிச்சுட்டு இருந்தோம் இப்போ இப்படி இருக்கான், சிக்கமோடு என்னென்னா பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். மொத்த தனியும் வெளியே வந்திருக்கோம், சோஜி அந்த பக்கம் ஏன் வந்து பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி நடந்துட்டு இருக்கேன் சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சோஜி வந்து பார்த்தா எக்ஸ்பென்ஷன் ஆக அவன் குண்டே இருப்பான், அட கருவமே என்னடா நடக்குது இங்கே நருட்டோ பார்க்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா சாஸ்கே என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான், இந்த பக்கம் என்னட்டா சாக்குரா கிட்ட மென்மாவை ஏன் நீ ரூட் விடுற அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பான், மென்மா யாருன்னா நருட்டோவை இந்த வேர்ல்டில் மென்மன் தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் என்னட்டா விட்டு அடியில் கூறைய பிச்சுட்டு லீவ் வந்து கீழே வந்துருப்பான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நெஜி மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்துருப்பான், என்ன ஆச்சுன்னு எல்லா பாய்ஸ் வர இவன் பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது லீ அங்கேருந்து வேக மூடிப்பான், ஏன் எல்லாருமே வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சாக்குரா கேட்கும்போது, பட் நம்ம சாஸ்கே மட்டும் அதே மாதிரி தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் நருட்டோ சொல்லியிருப்பாங்க, சரி சீக்கிரமாக இங்கேருந்து போகலான்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நம்ம லீ எல்லாம் சுற்றி சரவுன் கட்டுருவாங்க, நான் வந்து வேணும்னு பண்ணல என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு ட்ரைனிங் இருக்கும்போது அதனால தான் அங்கே வந்தேன் போது நம்ம சாக்குரா வந்திருப்பா, லீ நீ வா நீ வந்து அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் வரும்போது லீ வந்து பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பான், இவன் வந்து பார்த்தா குளிக்கிற இடத்துல தான் இதை சுற்றிருப்பான்னு சொல்லி எல்லாரும் பேசியிருக்கேன், ஏன்டா லீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ சாக்குரா யோசிச்சிருப்பாங்க, இந்த வேர்ல்டே வித்தியாசமாக இருக்குது, சிக்கமாரி என்னன்னா இடியட் மாதிரி நடந்துக்கிறான், அந்த பக்கம் கீபேட் என்ன பூனையை பிடிக்குன்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசிட்டு இருக்கேன். மதுரா வந்த அப்புறமா தான் எல்லாமே நடந்தது. ஸோ டோட்டல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறையும் உன்னோட ஐடென்டிட்டியை வெளியே காட்டாது நருட்டோ, சரியா மென்மா அப்படின்போது நீயுமா சாக்குரா அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லியிருப்பான். அடுத்த சீனே நம்ம சாக்குரா அவளோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான், வீட்டுக்கு வந்து அப்படியே பொறுமையாக லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தா அவன் மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பா, அப்படியே கையில் ஒரு கேரி பேக் இருக்கும், என்னடான்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஷாப் கீப்பர் அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கிஃப்ட் தந்திருப்பாங்க, எதுக்காக இதுன்னு சாக்குரா கேட்க, உங்கள் அப்பா அம்மா இந்த வில்லேஜே காப்பாற்றினாங்க ஸோ அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன். நம்ம சாக்குரா அப்படியே சிவ பெருமையாக கழட்டுவா, பட் அவங்க அப்பா அம்மா இல்லை இல்லையா, ஸோ தூக்கி போட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருப்பான். நம்ம நருட்டோ அப்படியே பொறுமையாக நடந்துட்டுருக்கும்போது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், இரு சாக்குராவோட அப்பா வந்து பார்த்தா இந்த வில்லேஜை காப்பாற்றினான்னா அப்போ என் அப்பா அம்மா இப்போ இங்கே இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ வேகமாக போயிட்டு இருப்பான். அப்படியே போய் பார்க்க நருட்டோட வீட்டில் லைட் எரியும், அத
அதை பார்த்து இன்னும் ஹாப்பிடுவான். வேகம் போய்ட்டு டேடி மம்மின்னு கதவை திறக்க அங்கே பக்கம் ஒரு ஆண்டி தான் இருக்கும். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல, டே யாரா நீன்னு சொல்லி பார்த்தா அடித்து துரத்துவாங்க. ஏன்னா இது எனக்குன்னு இந்த ஊரில் வீடு கூட இல்லையா அப்படின்னு நருட்டோ இருந்திருக்கேன், டே போடாங்கன்னு சொல்லி ஒரே அடி தான் தூக்கி நருட்டோ தள்ளியிருப்பாங்க. அடுத்ததான் ஒரு நைட் சீன் தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அக்காட்சிக்கு மெம்பரெல்லாம் பூமியிலேருந்து பொழைச்சிக்கிட்டு வர அந்த பக்கம் எல்லாருமே வந்து பார்த்தா ஒயிட் ஜெட்ஸும் அந்த பிளாக் ஜெட்ஸும் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட க்ளோன்ஸ் தான். இப்போ எல்லாரும் என்னோட மிரர் வேர்ல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் ஒப்பிட்டு சொல்லிட்டு இருப்பான், மிரர் வேர்ல்டில் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி சேமாக தானே இருக்கும்னு ஜெட்ஸு கேட்க, இல்லை இங்கே இருக்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒப்பிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான், என்னடா நடக்குது இங்கே ஒப்பிட்டு என்னடா பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்ததே அந்த ட்ரீம் வேர்ல்டு தான் காமிப்பாங்க. எவனையோ ஒருத்தனை அடித்து ஒருத்தர் இழுத்துட்டு போவான், அவன் வந்து பார்த்தா அன்பு பிளாக் காப்ஸ் மாதிரி வந்து பார்த்தா மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒப்பிட்டு வந்திருப்பான். யார் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் அவன் கேட்டிருக்கேன், இந்த பக்கம் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒப்பிட்டோ பிளான் பண்ணிட்டாண்டோ அப்படின்னு நாம யோசிக்க அடுத்த சீனே சாக்ரோட வீட்டு தான் காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்தா ஃபோர்த் ஒக்காகேவோட ட்ரெஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த வேர்ல்டில் அவங்க அப்பா தானே ஃபோர்த் ஒக்காகே. இந்த பக்கம் சாஸ்கே கதை தட்ட சொல்லு சாஸ்கே அப்படின்னு சாக்ரா வெளியே வந்திருப்பான். சாக்ரா நேற்று நீ சேடாக இருந்தால நீ எப்பயும் சேடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் தர, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சாக்ரா நருட்டோ கிட்ட சொல்லும்போது நருட்டோ டென்ஷனாக இருப்பான், ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு இந்த வேர்ல்டில் வீடே இருந்திருக்காது. அப்படியே அவன் சோகமாக இருக்க, சரி வீடு நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்ரா சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணணும் போக சாய் அந்த பக்கம் கலர்ஃபுல்லாக ட்ராயிங் வரைஞ்சிருப்பான். அதெல்லாம் நருட்டோ பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லி போகும்போது எதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கேன்னு சாக்ரா ஃபீல் பண்ணுவான். அந்த பக்கம் சீனா பூச்சை கொள்றதுக்கு மருந்து அடிக்க அதை பார்த்துட்டு சாக்ரா நருட்டோ அங்கேருந்து வேகமாக ஓடிருப்பாங்க. அடுத்த சீனே வில்லேஜில் எல்லாருமே வந்து பார்த்தா சாக்ராவை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தான் வந்து பார்த்தா இந்த வில்லேஜை காப்பாற்றிருப்பாங்க. நம்ம சாக்ரா நீங்களும் ட்ரைனிங் எடுத்து அது மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்ல பசங்களாம் ஹாப்பியாக போயிருப்பாங்க. என்ன சாக்ரா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற போலேயே நருட்டோ கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே ஆனால் லைட்டாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாக்ரா சொல்ல, அடியே இங்கே என்ன நடந்துருக்கு, மாதிரா ஜூட்ஸ் போட்டு நம்ம எங்களையும் எடுத்துகிட்டு வந்து விட்டால் நீ என்ன இங்கே ஜாலியாக இருக்க பொடியேன்னு சொல்லி நருட்டோ போக இந்த பக்கம் சாக்ரா இரு நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா வேகமாக ஓடி வந்திருப்பான். அடுத்த சீனே வந்து பார்த்தா ஏதோ ஒரு இடத்த தான் காமிப்பாங்க. என்னடா இடம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஒப்பிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு, அவ்வளோதான் நைன் டெய்ல்ஸ் எனக்கு வரப்போகுது, கரெக்டான ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓபிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம நருட்டோ என்னதான் நடக்குதுன்னு சொன்னாடிக்கிட்டே கேட்கலன்னு வந்திருப்பான். அப்போ பீஜுன்னு ஒருத்தனை பற்றி பேசியிருப்பாங்க, யார் அந்த பீஜு அப்படின்னு நருட்டோ வேகமாக உள்ள வந்து கேட்க, ஏ மென்மா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சுதினா கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா நம்ம நருட்டோ யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்து பார்த்தா நம்ம வில்லேஜுக்கு நிறைய தொல்லை தரான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுதினே சொல்ல, மதுராவாக இருப்பானோ அப்படின்னு நருட்டோ கேட்க, மேபி இருக்கலாம் அப்படின்னு சாக்கிற சொல்லியிருப்பாங்க. அவனை வந்து பார்த்தனா சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவன் கூட ஒரு மாஸ்க் மேனும் சேர்ந்து ஜெரியாவே டிஃபிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜிரியாவும் இந்த இடத்துல செத்துருப்பாரு. சடனாக நம்ம நருட்டோக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் வந்துருக்குது மினட்டா அண்ட் குஷினா. இந்த பக்கம் நருட்டோ இவங்க எங்கள் அப்பா அம்மா இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் மிஷினுக்கு போயிட்டு வந்து அப்பா அம்மாவை பார்த்து என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா குஷினா நருட்டோ மாடியில் ஒரு அடி போட நம்ம மினட்டா வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம ஜெரியா அந்த டோலோட லீடை வச்சு அந்த ரெட் மூன் ஸ்க்ரோலை வந்து பார்த்தா கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மினட்டா அந்த பக்கம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. நாங்கள் போய் அதை தேட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நானும் போகிறேன் அப்படின்னு நருட்டோ வந்திருப்பான். ஏன் நருட்டோ நீ போகிற அப்படின்னு சாக்குற கேட்க, நம்ம இங்கே இருந்தால் வேஸ்ட், நாம் அதை கண்டுபிடிச்ச மட்டும் தான் நம்மளோட ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும் அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு போது நான் இவங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மினட்டோ சொல்லியிருப்பாரு. நருட்டோ மினட்டோ பார்க்க மினட்டோ வந்து பார்த்தா நருட்டோ பார்த்து சிரிப்பார். பட் நருட்டோ எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே வந்திருப்பான். என்னாச்சு நருட்டோ அப்படின்னு சொல்லி சாக்குற கேட்க, இது ஃபுல்லாக ஃபேக் வேர்ல்டாக இருக்குது, அந்த மதுரா வந்து பார்த்தோன்னா நம்மளை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த ஸ்க்ரோலில் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நருட்டோ அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன் நம்ம சாக்குறா விட்டு தான் காமிப்பாங்க. நம்ம சாக்குறா ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கடை ஐட்டம்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்ருப்பான். என்ன இந்த வேர்ல்டில் செத்தவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க, உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்து போயிருக்காங்க, என்னடா வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம மினட்டோ தான் காமிப்பாங்க. சாப்பிடுவான்னு குஷினா கூப்பிடுறது கேட்டு நம்ம நருட்டோ கதவை திறக்காம இருக்க, கதுவே உடச்சிட்டு குஷினா உள்ள வருவாங்க. நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கோபத்தில் இருக்கேன், டே மென்மா அம்மா சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா மினட்டோ சொல்ல, ஆ வந்துட்டு வந்துட்டுன்னு சொல்லி பார்த்தா நருட்டோ பயத்திலே சாப்பிட்ருப்பான். ஏய் மென்மா நீ வந்து பார்த்தா லாண்ட்ரிக்கு ஏதாவது வச்சிருந்தா நீ வந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்ல, நானே அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மென்மா முன்னாடி போவான். அதாவது நருட்டோ தான் முன்னாடி போவேன், அப்படியே கையில் ஒரு புக் எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்தா ஆல்பம், அப்படியே நம்ம நருட்டோட எல்லா ஏஜ் இருக்கும். ஒவ்வொரு வயசுலையும் நருட்டோ குஷினா மினட்டோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்த ஃபோட்டோவெல்லாம் நம்ம நருட்டோ ஆசையாக பார்த்துட்டு இருக்கேன், என்ன மென்மா வித்தியாசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்காக கிராணிகிட்ட வந்து நான் வரத்துக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பையன் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மினட்டோ அங்கேருந்து போயிருப்பார். அடுத்த சின்ன நம்ம கக்காசி போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம் போது இந்த பக்கம் காய் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்கார சாக்குற, அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டோட்டலாக மாறிட்டாங்களே அப்படின்போது குஷினா நருட்டோ கிட்ட பேச வந்திருப்பாங்க. பட் கையை தட்டி விட்டு நம்ம நருட்டோ அங்கேருந்து போயிருப்பான். ஏ நருட்டோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சாக்குற வர, நான் ஒன்றும் மென்மா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த சீனே வந்து பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இருக்கா இல்லையா, ஸோ அவனை தான் காமிப்பாங்க. அவன் வந்து பார்த்தா ஒபிட்டோக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்க்ரோலை பற்றி நம்ம ஒபிட்டோ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தர, இந்த இன்ஃபர்மேஷன் போதும் நான் வின் பண்ணேன்னு சொல்லி மாஸ்க் மேன் சொல்ல, ஆல்ரெடி வந்து பார்த்தா எனிமிஸ் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒபிட்டோ சொல்லியிருப்பான். இந்த பக்கம் நம்ம டீம்லாம் எல்லாரையும் காமிப்பாங்க. நம்ம கக்காச்சி நான் ஷேடிங்கனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறேன்னு போது இந்த பக்கம் காய்
எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அந்த பக்கம் குஷினா மென்மை எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க, நருட்டோ வேகமாக வந்து பார்த்தா ஓடி போயிட்டு இருப்பான். எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி போக சடனாக ஒரு பிளாஸ்ட் நடக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஸ்டோட அங்கே வந்து பார்த்தா நின்றுருக்கோம். அந்த பக்கம் குஷினா மென்மை பார்த்து போ அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் மின்னோட்ட வந்து பார்த்தா டோட கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண எங்களோட ரூல் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாயில இருக்கிற சிகரெட்டை தூக்கி போட சரி இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா போயிருக்கேன். அந்த பக்கம் எக்கச்சக்கமான டோட்ஸ் வந்து பார்த்தா வந்திருக்கோம். இவ்வளோ டோட்ஸாக என்னால் மூவ் கூட பண்ண முடியும்னு எல்லாம் இருக்கு. அந்த பக்கம் காய் அவரோட பவர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது மினட்டோ வேணா அப்படின்னு சொல்லி பார்த்தா தடுத்திருப்பாரு. ஏன்னா ஜிரியாவை தான் வந்து பார்த்தா இதெல்லாம் சம்மன் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு போது அந்த பக்கம் வந்து பார்த்தா நருட்டோ இப்போ என்னோட சேஜ் மூட காமிச்சு இந்த டோட் நார்மலாகும் போது அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்க்க இன்னொரு அட்டாக் அதுலேருந்து வந்து பார்த்தா குஷினா தான் நம்ம நருட்டோ காப்பாற்றுவாங்க. அந்த பக்கம் குஷினா வந்து பார்த்தா மினட்டோ காப்பாற்றுவார். இதுக்காக இவங்க வந்து பார்த்தா என்ன ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நருட்டோ ஷாக்ல இருக்க இந்த பக்கம் மினட்டோ நீ குஷினாவை பார்த்துக்கோமேமா அப்படின்னு நருட்டோ கிட்ட சொல்லிட்டு போக அந்த டோட் பாஸை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சான்னு சொல்லி டோட் பாஸ் சொல்ல அப்படியே டெலிபோர்ட் ஆகி கடைசியாக அந்த ஜூட்ஸ் இருக்குன்னு அங்கே வந்திருப்பாங்க. இந்த ஜூட்ஸ் என்னால் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மினட்டோ ரிலீஸ் பண்ண சுற்றி இருக்கிற எல்லா ஜூட்ஸும் ரிலீஸ் ஆகும். அந்த டோட்ஸும் வந்து பார்த்தா மறைஞ்சு போயிடும். அந்த பக்கம் ஸ்க்ரோலை வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மினட்டோ எடுத்துட்டு வர அந்த பக்கம் சாக்ரா வந்துருப்பாங்க. சாக்ரா வந்து பார்த்தா குஷினாவோட காலை வந்து ஹீல் பண்ணிருக்கு. இந்த பக்கம் மினட்டோ நருட்டோ தான் பேசிட்டு இருப்பாங்க. எதுக்காக அவங்க குறுக்கில் வந்தாங்க இல்லை நானே வந்து பார்த்தா பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல கண்ணத்திலே ஒரு அடி விட்டுருப்பார் மினட்டோ. ஒரு பேரண்டாக நாங்கள் எப்படி உன்னை தனியாக விட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அந்த பக்கம் பேசிட்டு இருப்பான். சரி விடு நான் வந்து பார்த்தேன்னா ஒக்காகி ஆஃபீஸில் பேசுவேன் ஜொனினா ப்ரொமோட் பண்ணேன் அப்படின்னு மினட்டோ அந்த பக்கம் சொல்ல குஷினா அந்த பக்கம் வந்திருப்பாங்க. மினட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அவனை திட்டிட்டேமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நருட்டோ வந்து குஷினா கட்டி பிடிச்சிருவாங்க. அப்படி அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம நருட்டோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா அம்மாவை அப்போ தான் வந்து பார்த்தா கட்டி பிடிப்பான். அந்த ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தா ஹக் பண்ணிப்பான். அப்போ வந்து பார்த்தா ரியல் ஒரு ஃபீலை வந்து பார்த்தா அவன் வந்து அச்சீவ் பண்ணுவான். அதை வந்து சாப்பிட பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த சீனே ஒக்காகி ஆஃபீஸ் தான் காமிப்பாங்க. அந்த பக்கம் நம்ம கக்காஷி சீக்கிரமாக தட்டி தூக்குறோம் சீக்கிரம் மிஷின் நல்லா அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி இரு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ரெட் மூன் வந்தால் தான் இந்த ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கம் சொன்னாடி சொல்லிட்டுருக்கேன். நம்ம சாப்பிட்றா ரெட் மூன் எப்போ வர்றது நம்ம எப்போ பார்க்கறது நாளைக்கு போய் கேட்போமா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் நருட்டோ இல்லை நான் இங்கேருந்து கிளம்புறேன் இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா வேகமாக போயிருப்பான். நம்ம சாக்கிறாக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. நம்ம நருட்டோ ஏதோ ஒன்றை யோசிச்சுட்டே அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பான். பொறுமையாக நடப்பான் கொஞ்சம் ஸ்பீடாகும் கொஞ்சம் ஸ்பீடாகும் கொஞ்சம் ஸ்பீடாகும் கடைசியில் வந்து பார்த்தோன்னா அவன் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி வேகமாக வந்து பார்த்தா போயிட்டு இருப்பான். ஏன்னா இது பல நாள் கனவு இல்லையா. ஸோ வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக கிட்ட போயிருப்பான். இந்த முறை வந்து பார்த்தோன்னா அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு கதுவை திறக்கும் போது உள்ளே வந்து பார்த்தா மின்னட்டோ அண்ட் குஷினாக இருப்பாங்க. என்ன இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டியா மின்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க வெல்கம் டு ஹோம்னு அவங்க மம்மியும் சொல்லியிருப்பாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ அப்படியே பொறுமையாக உள்ள போக எல்லோரும் வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ஒரு அழகான சீனுக்காக தான் நான் இந்த ஒரு மூவியவே எடுத்தேன். அடுத்ததே வந்து பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லுவான் அந்த ரெட் மூன் ஸ்க்ரோல் லீஃப் வில்லேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியா அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் மேன் போவான். இந்த லிமிட்டட் சுக்கியாமை கொஞ்சமான விஷயத்தை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒப்பிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தா சாக்குறோம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பட் எல்லாமே வெறுத்து போயிடும். தண்ணி வந்து பார்த்தா ட்ராப் ட்ராப்பாக சொட்டும் இல்லையா. ஸோ அது கூட அவளுக்கு வந்து பார்த்தா அப்படி லவுடாக கேட்கும். அப்போ தான் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுவா நம்ம தனியாக இருக்கோன்றத. நம்ம நருட்டோவை பற்றி அப்போ தான் யோசிச்சுப்பா. நான் நருட்டோவை வந்து பார்த்தா ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நடந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே பேரண்ட்ஸோட ஃபேமிலியோட இருக்கிறத பார்த்து அவன் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுவான். சாசுக்கே அங்கே இருப்பான் அவங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தா நம்ம சாக்கரா ஹர்ட் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருப்பான். நருட்டோ நான் உன்னை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேகமாக நருட்டோ பார்க்க தான் போயிட்டு இருப்பான். நம்ம சாக்குரா நருட்டோ நான் இது வரையும் உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாக்குரா சொல்லிட்டு இது நம்ம ரியல் வேர்ல்டு போகிற டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ பார்க்க வந்திருப்பான். பட் உள்ளே வந்து பார்த்தா நருட்டோட ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. குஷினாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே ஸோ அதனால் எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன். நம்ம சாக்குராக்கு வந்து பார்த்தா நருட்டோ டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லாமல் அப்படியே பொறுமையாக அந்த உக்காகி ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்திருப்பா அங்கே வந்து அவங்க அப்பாவோட ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இதே மாதிரி தானே நருட்டோ இருந்தான் நருட்டோ அப்போ என்ன சொல்லுவான் உக்காகி ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான். பட் இது ரொம்பவே வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாக்குரா இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நருட்டோ வந்திருப்பான். ஏதோ நீ என்கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் மூன் வர வரையும் வந்து பார்த்தா நம்ம வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல அந்த பக்கம் சாக்குரா இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா நருட்டோ அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தேவையான எல்லாம் இங்கே இருக்குது என்னோட சின்ன வயசு ஆசைலாம் இங்கே இருக்குது என் அப்பா என் அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ சொல்ல அந்த பக்கம் சாக்குரா போவான் இந்த பக்கம் நருட்டோ போவான். ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வேறு வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சடனாக ஒரு பிளாஸ்ட் நடக்கும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வேகமாக நம்ம நருட்டோ சாக்குரா போக அந்த பக்கம் சுனாடி இருப்பாங்க. இந்த பக்கம் மாஸ்க் மேன் வந்திருப்பான். என்னடா மாஸ்க் மேன் என்ன மாஸ்க் டைகர் என்ன மாஸ்க் ஸ்னேக் என்ன எல்லாமே மாஸ்க் போட்டவங்களாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த ரெட் மூன் ஸ்க்ரோல் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு போது மினட்டோ அந்த பக்கம் என்னன்னாலும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க. எல்லாரையும் போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லா மாஸ்க் போட்டவங்களும் வந்து பார்த்தா அட்டாக் பண்ண சுனாடை லாக் பண்ணுறாங்க. நம்ம மினட்டோ தான் வந்து பார்த்தா சுனாடை காப்பாற்ற அந்த பக்கம் மாஸ்க்
மந்திர வாதிங்க, நம்ம பசங்க எல்லாரையும் வந்து பார்த்தா ஏதோ ஒரு சீலிங் ஜூட்ஸில் போனேன், அப்படி ஒரே அட்டாக் தான், எல்லாரையும் வந்து பார்த்தா போட்டு தள்ளுவான், என்கிட்ட அந்த ஸ்க்ரோலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மாஸ்மேன் கேட்க, அவன் மேலே வந்து பார்த்தா அட்டாக் விட்டுருப்பாங்க, யாரான்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நோட்டன் சாக்குறா, மதுராவா அப்படின்னு சொல்லி கேட்க, மதுரா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி இந்த பக்கம் மாஸ்மேன் கேட்டிருப்பான், மதுரா எங்கே இருக்கான்னு சொல்லி சாக்குற கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சாக்குறாவே பார்த்தா அடித்து தள்ளியிருப்பான், மதுரா எங்கே இருக்கான்னு இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா ரியல் ஹீரோஸ் இந்த உலகத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குற அட்டாக் பண்ண போக அந்த பக்கம் சாக்குறா லாக் பண்ணுறாங்க, மென்மா எப்படியாவது அவங்க கிட்டேருந்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் குஷினாக சொல்லிட்டு இருக்கேன், நம்ம நருட்டோ எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க, பட் அங்கேருந்து நருட்டோ காணாமல் போயிருப்பான், ஏடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மினட்டோ தான் வந்து பார்த்தா நருட்டோ காப்பாற்றிருப்பாரு, ஸோ நான் இப்போ போய் அந்த ஸ்க்ரோலை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன், அப்படியா நீங்கள் அந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போங்க, இப்போ உங்கள் வில்லேஜுக்கு நான் ஒரு குட்டி கிஃப்ட் தரேன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்ப்ரிங் ஜூட்ஸ் வந்து பார்த்தா அவன் போட்டு விட்டுருப்பான், எடா ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி உத்து பார்க்க ஒரே அடி தான் மொத்த வில்லேஜ் வந்து பார்த்தா பெருசாக பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கான், அடா பெயின் ஃபைட்டு வர மாதிரி இது இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க அவ்வளோதான் மொத்த வில்லேஜ் வந்து அலர்ட் இருக்கும், மென்மா மென்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா குஷினை வந்து பார்த்தா நருட்டோ கட்டி பிடிச்சிப்பாங்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி பார்க்க, சாக்குரா சாக்குரா எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ கேட்டிருக்கேன், இப்போ அந்த ஸ்க்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு மினட்டோ சொல்லியிருப்பாரு, நம்ம அந்த ஸ்க்ரோலில் வந்து பார்த்தா வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், கொடுத்துட்டு நம்ம சாக்குராவை காப்பாற்றியாகணும் போது அவள் ஊர்த்திக்காக வந்து பார்த்தா நம்ம எல்லாரோட உயிரையும் தியாகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மினட்டோ இந்த உலகத்தில் இருக்கிற மினட்டோ சொல்லுவார், அப்போ நம்ம சாக்குரா சொன்ன ஞாபகம் ரியல் ஹீரோஸ் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்லியிருப்பா, அப்போ வந்து பார்த்தா நம்ம நருட்டோட ரியல் லைஃப் அதாவது நம்ம நருட்டோக்கு ரியல் யூனிவர்ஸில் என்ன நடந்ததுன்றதான் ஞாபகம் வந்துருக்கோம், நம்ம மினட்டோ வந்து பார்த்தா உபிட்டோ வந்து அடிச்சு தள்ளுவார், அந்த இடத்துல வந்து பார்த்தா குரமா வந்து பார்த்தா எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்கோம், குஷினாவும் வந்து பார்த்தா அவங்களோட பவரை வச்சு குரமாவை லாக் பண்ணுவாங்க, எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா சந்தோஷம்தான், நீயும் உயிரோட இருக்க நம்ம பையன் நருட்டோவும் உயிரோட இருக்கான், என்ன ஒரே ஒரு கவலை, நாம் மூணு பேரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நினச்சி நான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன், பட் எல்லாமே இப்போ காணாமல் போக போதுன்னு போது மினட்டோ அந்த பக்கம் அழுந்துட்டு இருப்பார், இந்த பக்கம் வந்து பார்த்தா குஷினாக இருக்க அந்த பக்கம் நருட்டோ இருப்பான், இந்த பக்கம் மினட்டோ நான் நைன் டெய்ல்ஸை நம்மளோட பேலன்ஸ் சக்கரை வச்சு நருட்டோக்குள்ளே சீல் பண்ண போகிறேன்னு போது குஷினா கடைசி வரையும் வந்து பார்த்தா எதுக்காக நருட்டோக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தா அந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கும், அப்போ வந்து மினட்டோ ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏன்னா அவ்வளோ நம்ம நிஞ்சா ஃபேமிலியில் ஒருத்தனும் போது அந்த பக்கம் வேறு ஏதாவது நம்ம பையனுக்கு சொல்கிறதா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தா மினட்டோ வந்து பார்த்தா குஷினா கிட்ட சொல்ல, கண்ணா நல்லா சாப்பிடு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், கொஞ்சம் பேர் இருந்தாலும் உனக்கு ரியலாக யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க கூட இரு, அது மட்டும் இல்லாமல் நஜிரிய அங்கிள் கூட கண்டினியூஸாக இரு, அம்மாவும் கூட இல்லைனாலும் ஐ லவ் யூ கண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா குஷினா அந்த பக்கம் சொல்லிட்டுருப்பாங்க, மினட்டோவும் நானும் அதே தான் சொல்ல நினச்சேன் கண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பாங்க, அப்படியே மறைஞ்சு போயிருப்பாங்க, இப்போ ப்ரெசென்ட் வந்தால் நம்ம நருட்டோ நான் இங்கேருந்து போயாகணும்னு சொல்லி சொல்ல, மென்மா நீ இங்கேருந்து போக முடியாது நீ ஹீரோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் ஹீரோ தான், என்னோட வேர்ல்டில் வந்து பார்த்தா என் அப்பா என் அம்மா ரெண்டு பேருமே ஹீரோ தான், இந்த வில்லேஜை காப்பாற்றினாங்கன்னு சொல்லி சொல்ல, மென்மா இங்கேருந்து போகாதுன்னு குஷினா சொல்ல, நான் இந்த வேர்ல்டில் சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா உக்காகி ட்ரெஸ் அவன் எடுத்து போட்டுட்டு, ஏன்னா நான் ரெண்டு ஹீரோஸோட பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அந்த பக்கம் சொல்லியிருப்பான், சாக்குரா கண்ணை திறந்து பார்த்தா மொத்த வேர்ல்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி பார்க்க, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா லிமிடெட் சுக்கியாம் இல்லை நான் மொத்த வேர்ல்டையும் ரியாலிட்டியாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓபிட்ட பின்னாடி சொல்லிட்டுருப்பான், இந்த இடம் இதுக்கு முன்னாடி லார்ட் ஃபோர்ட் தான் ஜிரியா ட்ரைனிங் எடுத்த குகையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன், அந்த பக்கம் நருட்டோ நம்ம சாக்குராவை காப்பாற்ற வர, டே உண்மையான எனிமி அங்கே இருக்கான் பாடுற அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓபிட்ட அந்த பக்கம் சொல்லியிருப்பான், ஆக்சுவலி அவனை மதரான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, ஸோ மதரா அந்த பக்கம் சொல்லிட்டுருப்பான், இந்த பக்கம் மாஸ்மேன் அந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா நான் உன்னை கொண்டுட்டாவது அந்த ஸ்க்ரோலை எடுப்பேன்னு சொல்லி பார்த்தா அட்டாக் பண்ண வர, நம்ம நருட்டோக்குள்ளே ஏதோ பேட் ஃபீல் ஆகிட்டே இருக்கும், என்னாச்சு என் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ அந்த பக்கம் இருக்க, ஆப்போசிட்டில் இருக்கிற மாஸ்மேன் உன்னை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி பார்த்தா நைன் மாஸ் ஜூட்ஸ் வந்து பார்த்தா போட்டு விட்டுருப்போம், அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய மாஸ்பட்ட அனிமல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, ஸோ அந்த ஜூட்ஸை போட்டு விட எல்லாமே நம்ம நருட்டோக்கு அகைஸ்ட் தவிர நம்ம நருட்டோ யாரோ காப்பாற்றிருப்பாங்க, யாருன்னு சொல்லி பார்த்தா முன்னாடி அக்காச்சோக்கி மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க, இங்கேயும் வந்துட்டீங்களான்னு சொல்லி நருட்டோ இருக்க, எங்களை ஒக்காகை தான் அசிஸ்ட் பண்ண அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் டச் சொல்லியிருப்பாரு, என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வேர்ல்டில் எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா அக்காச்சோக்கி மெம்பர்ஸும் நல்லவங்களாக இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தா நருட்டோக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்க, நம்ம நருட்டோ மாஸ்மேன் எங்கன்னு சொல்லி பார்த்தா தேடி போயிட்டு இருப்பான், மாஸ்மேனை பார்த்த உடனே போக மாஸ்மேன் நருட்டோ பார்த்து பயந்து போயிட்டு இருப்பான், மேலே கத்தியாக வந்து விழும், என்னடான்னு சொல்லி பார்த்தா வந்திருக்கிறது உச்சிகா ஹிட்டாச்சு, அவனை பார்த்த உடனே வந்து பார்த்தா உபிட்டோ ஷாக் ஆகி நின்று இருப்பான், அந்த பக்கம் ஷெரிங்கனை ஆக்டிவேட் பண்ண உடனே உபிட்டோ வேற ஒரு டைமென்ஷனுக்கே போயிடுவான், அந்த பக்கம் நருட்டோ ஹிட்டாச்சிக்கிட்ட சாக்குறாவை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு மாஸ்மேனை ஃபாலோ பண்ணிட்டு போவான், இந்த பக்கம் வந்து பார்த்தா கோனன் பயங்கரமாக வந்து பார்த்தா அந்த மாஸ்க் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அட்டாக் பண்ணிட்டுருக்கேன், இந்த பக்கம் வந்து பார்த்தா டெய்டியராகவும் ஒரு மாஸ்க் மேனை வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிருப்பான், அதே வந்து பார்த்தா ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் போயிட்டு இருக்கேன், அதுதான் ஒரிஜினல் ஃபார்மா அப்படின்னு சொல்லி டேடரை பார்க்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு மிஷினரிஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கோம், இது ட்ரைனிங் கிரவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ சுற்றி பார்த்துட்டு இருப்பான், ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தா மூவ் ஆகிட்டு இருக்கேன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ போயிட்டு இருப்பான், அப்போ சடனாக மாஸ்மேன் நருட்டோ அடிக்க நம்ம நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோனை போட்டு விட்டுருவான், எல்லா ஷேடோ க்ளோன்ஸும் போய் மாஸ்மேன் அட்டாக் பண்ண போக மாஸ்மேன் ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தா டிஃபீட் பண்ணிடுவான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னோட ஷேடோ க்ளோன் மூலமாக என்னை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் போது அந்த பக்கம் தான் நம்ம நருட்டோ அட்டாக் பண்ண போக,
நம்ம நருட்டோவை பிடிச்சி ஒரே அடி தான், மற்ற இடமும் உடஞ்சிக்கிட்டு கீழே போகும். நம்ம நருட்டோ டைரெக்டாக போய் ஒரு இடத்துல சுருகிக்கிட்டானான்னு பார்க்க, பட் அது ஷேடோ க்ளோன். இந்த பக்கம் நருட்டோ வந்து ஃபுல்லாக டயரில் இருப்பான், யாருன்னு சொல்லி கேட்க, நம்ம மாஸ்க்மேன் ஒரு ஜுட்ஸோ, அந்த பக்கம் நருட்டோ ஒரு ஜுட்ஸோ, ரெண்டு ஜுட்ஸும் சேர்ந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகும். நருட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க, எல்லா ஜுட்ஸும் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போகும். இவனும் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஜுட்ஸ் யூஸ் பண்ணுற போது என்ன வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, முன்னாடி இருக்கிற மாஸ்க்மேன் கேட்பான், யார் நீ அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்க, அப்போ தான் வந்து பார்த்தா நருட்டோக்கே ஒரு ஷாக் ஆகும், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வேர்ல்டில் இருக்கிற நருட்டோ அவன் தான். அதாவது நம்ம ரியல் டைமென்ஷனில் சாஸ்கே வந்து பார்த்தா கெட்டவனாக இருப்பான் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த வேர்ல்டில் நருட்டோ வந்து பார்த்தா கெட்டவனாக இருக்கான். அப்போ இவன் தான் வந்து பார்த்தா இந்த வேர்ல்டோட மென்மாவாக இருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தனா எல்லா மாஸ்க் அனிமல்ஸையும் வந்து பார்த்தனா அவனுக்கு நேராக எடுத்துகிட்டு வருவான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நருட்டோ போட்டு தள்ளுறதுக்காக தான். எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தா அவனை அட்டாக் பண்ண அவன் வந்து பார்த்தா அந்த பக்கம் சிரிச்சுட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் நைன் டெயில் வந்து பார்த்தா வெளியே வரும். ஸோ இந்த வேர்ல்டோட நைன் டெயில் அந்த பக்கம் வர நம்ம நருட்டோ போட்டு தள்ளணும் தான் வந்து பார்த்தா அந்த மென்மா நினச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் எல்லா அட்டாசுக்கி மெம்பர்ஸும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா நைன் டெயில்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்கிறவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பக்கம் நைன் டெயில்ஸ் நம்ம நருட்டோக்கு அகேன்ஸ்டாக இருக்க, இந்த பக்கம் நருட்டோ அவனோட டார்கெட் நான் மட்டும் தான், இங்கிருந்து நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சாக்குறா எப்படியோ நருட்டோ காப்பாற்றணும்னு சொல்லி சொல்லியிருப்பான். பட் அந்த இடத்துல இட்டாச்சி சொல்லியிருப்பான், நைன் டெயில்ஸ்க்கு அகேண்டாக ஃபைட் பண்ண நாங்கள் அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குறவை தூக்கிட்டு போயிடுவான். இந்த பக்கம் நைன் டெயில வந்து பார்த்தா டைவெர்ட் பண்ணி நம்ம நருட்டோ வேகமாக ஒரு தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பான். நைன் டெயிலும் தண்ணியில் குதிக்க சுற்றி ஷேடோ க்ளோன்ஸ் மூலமாக ரசிங்க எடுத்துகிட்டு போவான். பட் ஒரே கத்து தான், மொத்த ஷேடோ க்ளோன்ஸும் உடஞ்சி போயிடும். நம்ம நருட்டோ அப்படியே தண்ணியில் முழுகிட்டு இருக்க வழக்கம் போல தான் குரோமா கிட்ட தான் வந்து பார்த்தா நம்ம நருட்டோ முழிப்பான், என்னடாடே இனி வந்து பார்த்தனா என்னோட காப்பி கிட்ட வந்து பார்த்தனா தோத்துட்டு இருக்கேன், ஒரிஜினல் தான் நான் அப்படின்னு சொல்லி பார்த்தனா அந்த பக்கம் குரோமா சொல்லிட்டு இந்த சீலை ஓப்பன் பண்ணு, நாம் வந்து பார்த்தனா அவனை தோக்கடிக்கலாம், போது உன்னோட டாக்டிக்ஸ்க்கெல்லாம் நான் வந்து பார்த்தா ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல, இங்கே பார் அதை பண்ணிட்டு இருக்கிறது மதராவாக இருந்தால் எனக்கும் அவனை பிடிக்காது, அவன் சப்போஸ் என்னை வந்து கேப்சர் பண்ணனா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு போது சரி ஓகே இந்த டைம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தனா நம்ம நருட்டோ குரோமாவை ரிலீஸ் பண்ணேன். இப்போ ரெண்டு நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்துருச்சு இந்த வேர்ல்டில். ஸோ ரெண்டு டெயில் ஃபாக்ஸும் வந்து பார்த்தா பயங்கரமாக வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிருக்கோம், நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தனா மென்மா ஃபைட் பண்ணிருப்பான், நானும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரிஜினல் நைன் டெயில் ஃபைட் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தா ஃபைட் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். அந்த இடமே வந்து பார்த்தா பயங்கர ரணகலமாக இருக்க ரெண்டு டெயில்ஸும் வேகமாக ஓடி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஒரு டெயில் அட்டாக் பண்ணும், அந்த பக்கம் ஒரு டெயில் வந்து பார்த்தா தப்பிக்கும். நம்ம நருட்டோட டெயில் இப்போ வந்து பார்த்தா தப்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ நருட்டோட டெயில் வந்து பார்த்தா அட்டாக் பண்ண அதுலேருந்து வந்து பார்த்தா மென்மாவோட டெயில் வந்து பார்த்தா தப்பிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தா பயங்கரமாக வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிருக்கேன். சுற்றி இருக்கிற இடமே வந்து பார்த்தா பயங்கரமாக உடஞ்சிட்டு இருக்கோம். நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா சாக்குற அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா இடமும் உடஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் கண்டினியூஸாக இவங்க ஃபைட் பண்ணிருப்பாங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மென்மா ஒரு பக்கம் நருட்டோ ஒரு பக்கம் அப்படி ஃபைட் பண்ணிருக்கேன். அப்படி ரெண்டு பேர் மேலே வந்துருப்பாங்க, சாவு அப்படின்னு சொல்லி மென்மா அடிக்க வரேன், நான் சாவ மாட்டேன் நருட்டோ ஒரே அடி தான். அந்த பக்கம் வந்து பார்த்தா ஃபேக் டெயில் வந்து பார்த்தா மறைஞ்சு போயிடும், நம்ம நருட்டோ மேலே வர ரியல் டெயிலும் மறைஞ்சு போயிடும். ரெண்டு பேரும் மேலேருந்து கீழே விழுந்துருப்பாங்க. அடுத்த சீனே வந்து பார்த்தா நருட்டோ கீழே விழுந்து கிடப்பான், என்னடா ஆச்சு நருட்டோ ஜெயிச்சிட்டான்னு சொல்லி பார்க்க மேலே வந்து பார்த்தா மென்மா கவுந்தடிச்சு விழுந்திருப்பான். அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல வந்து தான் ஒப்பிட்டு வருவான். ஸோ இந்த வேர்ல்டை பொறுத்தவரையும் மதுரவா, ஸோ மதுரை வந்திருப்பான், நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் போது நீ ரியாலிட்டியை இன்னும் புரிஞ்சிக்கல நருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா பொறுமையாக இருந்து நிற்பான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க பின்னாடி திரும்பி பார்த்த உடனே நம்ம குடும்பம் கண்டுபிடிச்சிடும், அவனுக்கு ஒரிஜினலாக ஒரு பாடி இல்லை, சப்போஸ் அவன் உனக்குள்ளே வந்தானா உன்னை வந்து பார்த்தா அன்கண்ட்ரோல் பண்ணுவான். இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா குஷினாவையும் பண்ணான், நீ அவன் கண்ணை மட்டும் பார்க்காத நருட்டோ அப்படின்னு போது நம்ம நருட்டோக்கு ஃபுல்லாக சக்கர ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ ரெட் மூணும் அந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, அவங்க சொன்ன ஸ்க்ரோலை இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியது தானே ஓப்பன் பண்ணேன், அந்த ஸ்க்ரோலை கிழிச்சிட்டு மென்மை வந்து பார்த்தா நருட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ இப்போ நைன் டெயில் வந்து பார்த்தா அவனுக்கு தெரியாமல் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்க கரெக்டாக சாக்குற வந்து பார்த்தா அதை ஸ்டாப் பண்ணுவான். நம்ம நருட்டோ அந்த பக்கம் விழுவான், நருட்டோ எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் மென்மா அவனுக்கு எல்லா மெமரியும் எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே நருட்டோ கண்ணை தாந்து பார்க்க, நான் யாரு, நான் எதுக்காக இங்கே இருக்கேன், நான் யாரு, நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த ஸ்க்ரோல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்த உடனே வந்து பார்த்தா ரசிகன் அவனுக்கு ஞாபகம் வரும், ரசிகன் ஞாபகம் வந்து வந்தேன்னு பார்த்தா ஜிரியா ஞாபகம் வருவான். ஸோ ஜிரியா ஞாபகம் வந்த உடனே பார்த்தோம்னா எல்லா ஒரு ஜுட்ஸும் வந்து பார்த்தா ஞாபகம் பண்ணிருக்கோம். ஸோ லாட் ஃபோர் தான் இதை யூஸ் பண்ணணும் போது நம்ம நருட்டோட ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம நருட்டோக்கு திரும்ப ஞாபகம் பண்ணிருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்தா நம்ம சாக்கரை அடிக்கிறதுக்காக மென்மை வந்துருப்பான், அந்த இடத்துல வந்து நருட்டோ தான் வந்து பார்த்தா சாக்கரை காப்பாற்றுவான். என்ன நினச்ச மதுரா, நான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் தோத்துறோம்னு நினச்சியா, நான் தான் நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக பாதுகாக்கிறீங்களோ பாதுகாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் சொல்லிட்டு ஒபிட்டோ போயிருப்பான். அதே நேரத்தில் அந்த வேர்ல்ட சேர்ந்த மென்மா நார்மல் ஃபார்ம்
ஞாபகம் வருவான். குஷினான் மினட்டோ அங்கே போயிட்டு அப்படியே நருட்டோ பார்க்கும்போது நம்ம நருட்டோ திரும்பிடுவான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா வேற ஒருத்தன் இல்லையா நருட்டோ, அப்படியே திரும்பி நிற்க நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஸ்டார்ட் பண்ணுவான். இதுதான் நம்மளோட ஃபேர்வெல்ல அப்படின்னு மினட்டா கேட்க, எஸ் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு பிடிச்ச சாப்பாடை தந்தீங்க, என்னை பத்ரூமம் பார்த்துக்கிட்டீங்க, என்னை திட்டினீங்க, அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்லே நான் என் அப்பா அம்மா கிட்ட இப்போ தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நருட்டோ அந்த பக்கம் சொல்லிட்டுருக்க. திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கும். ஸோ திரும்ப வந்து பார்த்தோன்னா நருட்டோ அண்ட் சாக்ரா அவங்களோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாம் ஒரிஜினல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி நருட்டோ போகும்போது அவனோட ஒக்காய் ட்ரெஸ்ஸும் மறைய ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்து பார்த்தா நருட்டோ எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம சேஃபாக நம்மளோட வேர்ல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நருட்டோ அந்த பக்கம் சொல்லிட்டுருப்பான், அந்த பக்கம் ஜெட்ஸும் நம்ம ஒபிட்டோ கிட்ட நீ கிட்டத்தட்ட 90ல கேப்சர் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் அந்த ஒதுவாத ஸ்க்ரோல் இவ்வளோ வேலை பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கம் நம்ம ஒபிட்டோவும் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவான். இது எல்லாத்துமே வந்து பார்த்தா நம்ம நருட்டோ அண்ட் சாக்ரா ஒகாகி ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தா மதுரா பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பிளான் பண்ணிருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம நருட்டோ அண்ட் சாக்ரா பொறுமையாக நடந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா நம்ம சாக்ரோட டேடி அண்ட் மம்மி ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஏமா நீ இவ்வளோ லேட்டாகும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க, நம்ம சாக்ரா எல்லாமே வந்து பார்த்தா அவன் ஒரு அலோனாக ஃபீல் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிப்பா. இதெல்லாம் நம்ம நருட்டோ பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட போக இனிமேலாவது அம்மா சொல்கிறத கீழே பண்ணும்போது, ஏய் சாக்ரா நம்ம ஒரிஜினலாக டேட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ பெரிய டேட் போடமே அப்படின்னு சொல்லி சொல்ல, என்ன இதெல்லாம் டேட்டில் நீ வச்சுக்கிட்டியா அப்படின்னு நருட்டோ கேட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிருப்பான். திரும்பவும் அவன் வந்து பார்த்தா லோன்லேயே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். கடைசியாக அவன் அப்பாவோட ஃபேஸை திரும்பவும் ஒரு முறை பார்த்துட்டு வீட்டுக்கிட்ட போயிடுவான். கதவை திறக்கலாம்னு நினைப்பான், பட் எப்பயும் நமக்காக ஒன்றுமே இருக்காதே அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னடான்னு சொல்லி பார்த்தா இருக்க செஞ்சு அங்கே இருப்பார், லாஸ்ட் டைம் உங்ககிட்ட ஆசையாக நடந்துக்கிட்டேன், சரிவா நம்ம இந்த கேக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெல்கம் டு ஹோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம இருக்க நருட்டோ கிட்ட சொல்ல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நருட்டோ ஹாப்பியாக சொல்லிட்டுருப்பான். அப்படியே வந்து பார்த்தா அந்த நாள் முடியும். அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நருட்டோ சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பான். என்னன்னாலும் சரி நான் நருட்டோ உஸ்மாக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நம்ம நருட்டோ போக இந்த ஒரு மூவி இத்தோட முடியுது. ரியலி நல்லா இருந்ததில்ல, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம நருட்டோ வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கா செஞ்சு ஹாப்பி பண்ணாரோ அது மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 hours உக்காந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், பட் இது எப்படி இருக்குது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு தெரியாது, என்னோடய வாய்ஸ் வர எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் உங்களுக்காக நான் ரெடி பண்ணேன், நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே பாபாய், நான் போயிட்டு தூங்குறேன். இப்போ 4 PM ஆகிடுச்சு, நாளைக்கு காலையில் எனக்கு காலேஜ் இருக்குது. குட் நைட், சீ ஆல். ஹாப்பியாக இருங்க எப்பயும் சரியா. லோன்லியாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துடுங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களை எப்பயும் லோன்லியாக விட மாட்டோம். டாடா. இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? டாட்டா சொல்லிட்டா நான் எப்பயும் விட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஒபிட்டோன்னு நமக்கு தெரியும், ஆனால் மதரான்றாங்க. சத்தியமாக வந்து பார்த்தா நான் நருட்டோ ஸ்கிப் பண்ணிட்டேங்க. பட் அங்கங்கே நான் ஷிப்டனில் பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்டோம் ஒபிட்டோ தானே சொன்னீங்க, இப்போ எல்லாருமே மதரான்றாங்க. யார் அதுன்னு கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு இப்போ தூங்குறேன். பட்டா பபாய்.